அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் பாலமுருகன் அருள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ப்ரௌஸ் பண்ணுவோம். ப்ரௌஸ் பண்ணும்போது அதில் நம்ம நிறைய விஷயங்களை படிப்போம், நிறைய விஷயங்களை பார்த்துட்டு போவோம். இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம படிச்சுட்டு என்ன செய்யணும்னா, நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க நினைப்போம் எப்போவுமே. அதோடு அந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண நினைப்போம். அப்படி நம்ம எப்படி நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேஜாக இருந்தாலும் சரி தான், அது நம்ம வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை எப்படி சேவ் பண்ணுறது, அது சேவ் பண்ணது எப்படி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த அப்ளிகேஷனும் தேவையில்லை, அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிடலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் ஜஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் என்ன விஷயம் படிக்க வரும்போது நினைக்கிறீங்களோ, அப்போ இப்போ வேணும்னா தமிழ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நான் இப்போ போடுறேன். தமிழ் நியூஸ்னு போட்ட உடனே இப்போது ஓகே, தமிழ் நியூஸ்க்கு நிறைய இப்போது இதெல்லாம் வருது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டாட் ஒன் இண்டியா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூஸ்லாம் நிறைய இருக்குது. சரி ஓகே, இந்த நியூஸில் வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு நியூஸை கிளிக் பண்ணியும் போகலாம். அப்படி இல்லைனா இப்போ இவ்வளோ பார்க்குறோம், இந்த ஹெட்லைன்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த நியூஸை வந்து நமக்கு எனக்கு பிடிச்சிருக்குவா, எனக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு, இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இது நம்ம இப்போ நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது பிடிஎஃப்பில் சேவ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பில் சேவ் பண்ணி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட ஷேரும் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு வந்து அந்த கிளிக் பண்ணிக்கிட்டிங்களா, இப்போ வந்து ஷேர் என்ற ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துங்க. ஷேர் என்ற ஐக்கானை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இதை போல் நிறைய இந்த ஐக்கான்ஸ்லாம் இங்கே தோன்றுது இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் என்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஆகிடுச்சு. பிரிண்ட் என்ற ஆப்ஷனில் வந்து இந்த ப்ரீவியூக்காக இது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்துக்குங்க, இப்போ நீங்கள் அங்கே நீங்கள் பார்த்தது இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா 11 pages இருக்குது. இப்போ இந்த எனக்கு 11 pages வேணாம், கொஞ்சம் பேஜஸ் தான் வேணும்னு சொல்லும்போது இந்த காப்பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்க முடியும். அதோட இப்போ இந்த பேஜை ஃபுல்லாக எனக்கு நான் சேவ் பண்ணணும், எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த பிடிஎஃப் அப்படின்றது இங்கே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, பிரிண்டிங் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மை ஃபைல்ஸில் வந்து உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசரில் இங்கே வந்துடும். இப்போ இந்த ஃபோல்டருக்கு நான் வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வேணால் 111 அப்படின்னு கொடுக்குறேன். 111 கொடுத்துட்டுனா சரினா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த நம்ம சேவ் பண்ண இந்த விஷயம் எல்லாம் இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ மை ஃபோல்டர் இருக்கு இல்லையா, மை ஃபைல்ஸுக்குள்ளே போகிறோம். இப்போ அது இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். இப்போ நம்ம இதில் போன உடனே நம்ம 111 கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, தோருக்கு 111 அப்படின்றது அங்கே 01 கடுதானா, ஜஸ்ட் வெயிட் வந்து வெளியே வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் 111 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைல் இருக்குது. இது போயிட்டு உடனே இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், நீங்கள் அங்கே நம்ம வெப்சைட்டில் என்னென்ன நம்ம பார்த்தோமோ அது மொத்த நியூஸும் வந்து இப்போ நமக்கு இங்கே பிடிஎஃபாக இருக்குது. சரி, இந்த பிடிஎஃப் வந்து நான் இப்போ எப்போனாலும் பண்ணிக்க முடியும், சேவ் பண்ணிக்க முடியும், சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்துக்க முடியும். சரி, இந்த பிடிஎஃபை இது மட்டும் தான் செய்ய முடியுமா, ஷேர் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேர் என்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஷேர் என்ற ஆப்ஷனை பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யலன்னா, நீங்கள் உங்களை வந்து மெயிலுக்கு அனுப்பிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ நம்ம வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப்க்கு இப்போ அனுப்பிடுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய மை ஸ்வீட் ஃபேமிலின்னு இருக்குது. இந்த மை ஸ்வீட் ஃபேமிலின்றதுக்கு நான் இந்த பிடிஎஃப் ஃபைலை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துக்குங்க, இப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால், எஸ் இதோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11 pages 0.92 MB அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பேஜை வந்து போயிடுச்சு. சிம்பிள், அவ்வளோதான். இப்போது இந்த பேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கும் இங்கே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணதும் அதே பிடிஎஃப் ஃபைல் தான், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த பேஸ் பண்ணி நீங்கள் எந்த நியூஸாக இருந்தாலும் சரி தான், இங்கிலீஷ் தமிழ் எதுவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஈஸியாக நீங்கள் வெப்சைட்டில் எது எது பார்க்குறீங்களோ அது மொத்தத்தையுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக பண்ணிட முடியும். சேவ் பண்ணி அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல வீடியோக்கள் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நன்றி.